ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆதிச்சங்கள். நான் உங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் எந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஹோம் ஆட்டோமேஷன் பண்ண ட்ராயிங். இது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஆர்க் இருக்குங்களா, அந்த க்ரீன் கலர் ஆர்க் வந்து நார்மல் சுவிட்ச் கண்ட்ரோல், அதாவது சுவிட்ச் போட்டால் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். பட் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலரில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஹோம் ஆட்டோமேஷன் எதுக்கு போடுவாங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, இதுக்காக மட்டும்தான் ஹோம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா லைட் எல்லாத்துக்குமே வந்து நார்மல் சுவிட்ச் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற இடத்துக்காக மட்டும்தான் நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் அந்த பேடு இருக்கும், அந்த வயர்லெஸ் கண்ட்ரோல் பண்ணுற, ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற பேடு இருக்கும் அந்த டிவைஸு. அதுக்கு டூ மாடல் தேவை. ஓகேங்களா, அது ஒரு டூ மாடல் ப்ளஸ்ஸு இந்த லைட்டு ஒன்று, த்ரீ இந்த ஏசி ஒன்று, ஃபோர் இந்த சேனல் ஒன்று, ஃபைவ். ஸோ ஃபைவ் மாடல் வந்துருச்சு. ஸோ இதுக்கு இதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஒன்று வரும், சிக்ஸ். ஓகேங்களா, ஃபேனோட ரெகுலேட்டர் ஒன்று, சிக்ஸு. அதுக்கப்புறம் செவன், ஃபைவ், அந்த ரெண்டு மாடல் எதுக்குன்னா ஹோம் ஆட்டோமேஷன், அதுக்கு தான் எயிட் மாடல் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம அடுத்து எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு லைட்டிலேருந்து ஒரு கண்ட்ரோல் வயர் ப்ளஸ்ஸு ஃபேன்லேருந்து ஒரு கண்ட்ரோல் வயர் ரெண்டே எடுத்து ஹோம் ஆட்டோமேஷன் சர்க்கியூட்டில் கொடுத்துருவோம். மற்றதெல்லாம் வந்து மற்றதெல்லாமே நார்மல் சுவிட்ச் கண்ட்ரோலில் கொடுத்துருவோம். இது ஹாலில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லீவ் டைனிங் ரூம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமில் வந்து சில சமயத்தில் எத்தனை லைட், ரெண்டோ மூணோ நம்ம தேவையானதை கம்பளை கொடுத்துக்கலாம். பட் டைனிங் ரூம் ரூமுக்குள்ளே என்ன வருது, ஒரு ஃபேன் வருது ப்ளஸ் ரெண்டு ரெண்டு லைட்டு வருது. ஓகேங்களா, அந்த ரெண்டு லைட்டு மூணு சேர்த்து ரெண்டு டூ மாடலில் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் பேட் இங்கே கொடுத்துருவோம். எயிட் மாடலுங்கிறது அதில் டூ மாடல் போகும், இது சிக்ஸ் மாடல் வந்து மற்ற இதுக்கு, மற்ற இந்த ஒன்று, இது ஒன்று, இப்போ ஏசி ஒன்று ரெண்டு, இது ஒன்று மூணு, ரெகுலேட்டர் ஒன்று நாலு. ஓகேங்களா, நாலு நாலு மாடல் அப்படிங்கிறதுக்காக ரெகுலேட்டர் ஒன்று, சில சமயம் ரெகுலேட்டர் டூ மாடல் ரெகுலேட்டர் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை சேர்த்து உங்களுக்கு இந்த டூ மாடல் சேர்த்து எயிட் மாடல். ஓகேங்களா, மறுபடி சொல்கிறேன், ஒரு லைட்டு மாடல் ஒன்று, இந்த லைட்டு மாடல் ரெண்டு, இந்த ஏசிக்கு ஒன்று மூணு, இந்த ஃபேனுக்குள்ள ரெகுலேட்டர் ஒன்று நாலு. சில சமயங்களில் ஒன்று இருந்தால் அஞ்சு மாடலாக கூட வரும். ஸோ அடுத்து இந்த பேட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டூ மாடல், அந்த டூ மாடல் ஆறு ஏழு. ஸோ எயிட் மாடலாக கூட நம்ம போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு டூ மாடல், ஏசி ஒன்று, த்ரீ, ஃபோர், ஃபைவ், இந்த லைட் ஒன்று, சிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஆட்டோமேஷன் அது ஒரு டூ மாடல். ஓகே, கரெக்டு தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரூம். ஃபெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரூமில் மட்டும் ஹோம் ஆட்டோமேஷன் எதை மாதிரி பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பெட்டு இருக்குங்க இல்லையா, இந்த பெட்டுக்கு நம்ம பெட்லேருந்து படுத்துக்கிட்டே அக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் டூ மாடல் கொடுத்துருவாங்க. அது இந்த இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இந்த ஃபேன் ஒன்று வருதா ப்ளஸ் இந்த ஒரு ப்ளூ லைன் போதுவாருங்க. ஓகேங்களா, இந்த ஃபேனை என்ன பண்ணலான்னா ரெண்டு இடத்துல கண்ட்ரோல் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபேனை மட்டும் என்ன இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துப்பாங்க. ஃபேன் எதுக்குன்னா, ஸோ பெட்டு கீழே இருக்கையில் சுவிட்ச் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஹோம் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் ரெண்டுக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க ஃபேனுக்கு. பெட்ரூமில் எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு ஸோ பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கல, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த கண்ட்ரோலு ப்ளஸ்ஸு. அதே தான் என்ன பண்ணுவாங்க, அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இங்கே இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹோம் ஆட்டோமேஷனில் கொடுத்துட்றாங்க. அதான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சர்க்கியூட். ஃபேனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பெட்டு கீழே வச்சும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஹோம் ஆட்டோமேஷன்லையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹோம் ஆட்டோமேஷன் இருக்குது, இந்த டூ மாடல் தான் அது, ஹெச்ஏ போட்டிருக்குல்ல, இதுதான்.
ஸோ ரெண்டு எக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே ஹோம் ஆட்டோமேஷனில் மேலே உள்ள லைட் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்து இப்போ இங்கே 8 மாடல் பார்த்துக்குங்க. ஃபேனு கூட சுவிட்சு ஒன்று, ஓகேங்களா? ப்ளஸ் இந்த ரெகுலேட்டரு 2-3, ப்ளஸ் ஏசி 1-4, இந்த சாக்கெட் 1-3 வரும், 7. ஸோ 7ங்கிறதுனால நம்ம 8 மாடல். ஓகேங்களா? மற்றபடி இங்கே நார்மல் கண்ட்ரோலு என்ன இருக்குன்னா, நார்மல் கண்ட்ரோல் இந்த ஏசி, நார்மல் கண்ட்ரோல் இந்த ஃபுட் லேம், நார்மல் கண்ட்ரோல் இந்த 5 வருது பாருங்க, ஃபுட் லேம், நார்மல் கண்ட்ரோல், ஏசி, ஃபுட் லேம், இது ரெண்டு தான் இருக்குது, ரெண்டும் நார்மல் கண்ட்ரோல். மற்றதெல்லாம் ஹோம் ஆட்டோமேஷன் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு லைட்டு இங்கே உள்ள ஹோம் ஆட்டோமேஷனுக்கு போகுது, அங்கே லைட் பேடலை இது பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இந்த ஃபேனும் ரெகுலேட்டர் வந்து போகுது. ஓகேங்களா? இந்த ரெகுலேட்டர் வந்து போகுது, இந்த ரெகுலேட்டருக்கு வந்து போகுது, நம்ம ரெகுலேட்டர் இங்கேயே வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஹோம் ஆட்டோமேஷனில் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலேட்டர் வந்து நம்ம மேனுவலாக இது பண்ணிக்கலாம், ப்ளஸ்ஸு ஹோம் ஆட்டோமேஷனில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சார் டாய்லெட்டு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் வராது. அதே மாதிரி பெட்ரூம், மறுபடியும் அடுத்த ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அங்கேயே அப்படி தான். நீங்கள் ஹோம் ஆட்டோமேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேனுக்கும் பண்ணிக்கலாம், ப்ளஸ்ஸு ஆக்சுவலாக ரெகுலேட்டர் வந்துச்சு, ரெகுலேட்டர் வந்து இங்கே போகுது, ஹோம் ஆட்டோமேஷன் போகுது, ப்ளஸ் எல்லா லைட்டும் ஹோம் ஆட்டோமேஷனுக்கும் போகுது. நார்மலுக்கு இந்த ஏசியும் இந்த ஃபுட் லேமும் நார்மல் கண்ட்ரோலுக்கு வருது. இந்த 8 சாக்கெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏசி 1, இந்த சாக்கெட் 1-3, ரெகுலேட்டர் 4-5, ரெகுலேட்டர் 2 மாடல் வச்சுக்கோங்க, 3-1-4-5, ப்ளஸ் ஃபுட் லேம்ப் 1-6, ப்ளஸ் ஏசி 1-7. ஸோ 7 மாடல்னால நம்ம 8 மாடல் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் இங்கே உள்ள ஹோம் ஆட்டோமேஷன். அதே மாதிரி டிப்பிக்கலாக அடுத்த பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அதுவும் அதே மாதிரி தான். இந்த ரெகுலேட்டர் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் சுவிட்சை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஹோம் ஆட்டோமேஷன் வந்து போகுது, ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த ரெண்டு லைட் எடுத்திருக்கோம் ஹோம் ஆட்டோமேஷனில். அவ்வளோதான், மற்ற எங்கேயும் தேவையில்லை. ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் இது தான். இது வந்து கண்ட்ரோல், இதுக்கு வயரிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம வயரிங்க்கு எப்பவும் போல் கான்டிட் போட்டிருப்போம். கான்டிட் போட்டு நாம் கண்ட்ரோலை மட்டும்தான் ஹோம் ஆட்டோமேஷன் தனியாக அந்த வயரிங் அந்த கண்ட்ரோல் அதை பண்ணியிருப்போம். பார்த்தேன், தெரியுதா? ஸோ நம்ம எப்பவும் போல் வீட்டுக்கு என்னென்ன வயரிங் கான்டிட் போட்டு வயரிங் பண்ணுமோ அந்த மாதிரி வயரிங் பண்ணிடுவோம். ஏன்னா அதோட சப்ளை போகணும், ஃபேனுக்கு தான் சப்ளை போகணும். ப்ளஸ் அதோட ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் வயர்லெஸ் கனெக்ட் பண்ணி போடுற மாதிரி நம்ம கண்ட்ரோல் வயரிங் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், இதுதான் ஹோம் ஆட்டோமேஷன். பாருங்கள், உங்களுக்கு கான்டிட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான். ஒரு வீட்டுக்கு எந்த மாதிரி கான்டிட் போடுவோமோ அதே மாதிரி, நம்ம இதுக்கு முன்னாடி கான்டிட் பற்றின ட்ராயிங் கூட போட்டிருக்கோம், அது கூட நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் பண்ணுறது ஒரு முறை ஹோம் ஆட்டோமேஷனை பாருங்கள். இது ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ நம்ம ஹால் லிவிங்கில் லைட்டு ப்ளஸ் பெட்ரூம் லைட்டு இதை மட்டும்தான் ஹோம் ஆட்டோமேஷனில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இதில் வயரிங் டீட்டெயிலு உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ இது வந்து ஒன்றும் அந்த சர்க்கியூட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன சர்க்கியூட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் இது. இது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு என்னென்ன ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது.
ஓகேங்களா. அடுத்து பார்த்தா இது வயரிங் டீடைல். அடுத்து இது அதோட குவாண்டிட்டி டீடைல். ஸோ இதுதான் ட்ராயிங். ஓகே, இதான் ஹோம் ஆட்டோமேஷன் பற்றினது. இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.